Hello friends, welcome to Roche's YouTube channel. So friends, in this video, we will see an excellent Maruti S-Presso car information. So Maruti S-Presso car, you know well friends, that's the reason that 2020 launched a vehicle. So 2020 launched the Maruti S-Presso, now we have a second hand price sales. So that's the car complete information in this video. Friends, video skip the video. So kandipa vandu ungalku romba useful ah irukum or new car vandu second hand rate la vandu vaanganum abdi viruppa padra ungalku indha video romba useful ah irukum vaanga video ku polam vera Roche YouTube channel subscribe panna vandinga subscribe ingra button press pannittu apdi pakkathukku bell icon press panni all abdi ingra symbol ah vandu koduthukonga. So friends, in the video, we will see the car in the video. Maruti S-Presso. Maruti S-Presso is the car variant VXI Plus. That is mid variant model. That is the top model. Next model is VXI Plus. That is the base model. That is the LXI. That is the model. VXI. That is the model. That is the car. Okay, VXI Plus. இந்த காரோடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனர் தான் இருக்குது. நீங்க வாங்குனீங்கன்னா செகண்ட் ஓனரா இருப்பீங்க. அப்புறம் வந்து இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார் தான். இந்த காரோடைய டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார். ஓகேங்களா? அப்புறம் வந்து டோட்டலாக இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 27,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இந்த காரில் வந்து ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், அண்ட் ரிமோட் லாக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரானிக் பிரேக்கிங் ட்ரம் சிஸ்டமும் இந்த காரில் இருக்குது. இந்த காரில் ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏர் பேக்ஸ் வந்துடும், நல்ல ஃப்ரீசிங் ஏசி இதில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்து இந்த காரில் வந்து வந்துடும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து ரிவர்ஸ் கேமராவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம பார்க்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயர்ஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் டயர்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்கோங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பேப்பர்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த காருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இந்த காரில் இல்லை. ஓகேங்களா? அப்புறம் வந்து கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட் காருக்கு வந்து ஒரு ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிப்பட்ட ஒரு கலர். ஓகேங்களா? அப்புறம் வந்து டயர் கண்டிஷன் வந்து உங்களுக்கு மோர் தென் 90% வந்துடும். அதாவது ஒரு லோ ப்ரைஸில் வந்து நல்ல ஒரு எஸ்யூவி வாங்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த எஸ்பிரஸோ வந்து ரொம்பவே சூட்டபிளான காராக இருக்கும். அண்டு இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது போக இந்த காருக்கு வந்து ஃபினான்ஸும் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் பர்டிகுலர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN38CY5893 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அண்ட் இந்த காரோடைய லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார் வந்து கோயம்புத்தூர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மாருதி எஸ்பிரஸோ விஎக்ஸ்ஐ ப்ளஸ் பெட்ரோல் கார் 2020 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார். ஓகேங்களா? இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 4,95,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த காரோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 மாடலில் இது லான்ச் ஆன டைமில் வந்து எல்எக்ஸ் அதாவது பேஸ் மாடல் அதில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவு ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த மாடல்லே மாடலுடைய ப்ரைஸே வந்து உங்களுக்கு 5.5 lakhs கிட்டே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து விஎக்ஸ்ஐயுடைய ப்ரைஸ் வந்து விஎக்ஸ்ஐடைய ப்ரைஸ் 6 lakhs, அண்ட் விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 to 6.5 lakhs வந்து தாராளமாக இருக்கும். ஸோ 4,95,000 ஜஸ்ட் 1 year தான் ரன் ஆகிருக்க வெஹிக்கிள் அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து இந்த கார் வந்து கன்வீனியண்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக ஓனர் காண்டக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் வீடியோவாக போட்டுட்ருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். பை.